சார் உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது என் பேர் கோடீஸ்வரன்ல விஷ்ணு சார் உங்க வீட்ல இவ்வளவு கார் இருக்கு நீங்க நினைச்சா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம் நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறுறீங்க பிரதர் நான் ஆட்டோல ஏறலாம் தப்பு இல்ல ஆனா ஏன் மேல தான் ஆட்டோ ஏற கூடாது டேஞ்சர் ஆயிடும் அம்மா மீட்டர் எவ்வளவு 120 ரூபாய் ஆச்சு சார் Take it. 500. 500. Balance niye vechika. Hey. Yaar rani? Enga pora? Na? Idu enga veedu na? Unga veeda? Enna da kaadu kudriya? Illing na? Unga modalaadi irukkaralla Mr. Thangudurai. Avaroda ore paiye Vishnu nanda. Enga modalaalikku pulliyum kedaiya kuttiyum kedaiya. Enna da reel urriya? Na. Ennodi kolana. Enga vaanga na. நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீல் ஊறான் யார் அந்த தேவ உடனே நம்மள அங்க கவுன்சிறேன் ஏண்டா டிப்டாப்பா Dress பண்ணிருந்தா நாங்க உன்னை நம்பிரோனு பாத்தியா ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சிட்டு சுருட்டி போக வந்திருக்கியா நம்ம வினாட பேசின புச்சி ரெண்டு நோக்கு நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சலாம் நாப்பா இது ஹீரோ கணக்கா ஜம்ப் பண்றான் குர்கா கனோத்ரியா ஹே கனோத்ரியா நான் கனோத்ரியா நம்மள அங்க கவுன்சிறேன் அப்படியே அப்படியே பாஸ் பாஸ் ஏய் என்ன பண்ணட்ட உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ் ஐயோ திருட்டு பையன் பாஸ் உங்களை புலின்னு நினைச்சேன் நீங்க கூட மாதிரி உள்ள நுழைறீங்களே ஏய் என்ன புலின்னு சொன்னே போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாளோ கேடம் எடுக்கவேனா போருக்கு தயார் ஆயிட்ட புறப்படு ஏய் நீங்க விடுங்கடா இந்த பொடிய நான் டீல் பண்றேன் ஏய் யார் நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது சொல்லு நான் நீங்களா நான் சொல்ற நம்புங்கனா பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியறீங்க நான் அவரோட ஒரே புள்ளைங்கனா அதுவும் தவறந்து பெத்த புள்ள அவர் சுத்தாத கோயில் இல்ல புளிக்காத குளம் இல்ல ஏன் அவள வழுக்கா இல்லீங்க அவள பக்தி இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தார்னா அப்ப ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு டேய் மடையா இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டி ஒரு ரெண்டு வாட்டி சுத்துன்னாரு எங்க அப்பா என்ன தரமா செஞ்சாரு என்ன பண்ணாரு எங்க அம்மா அவர் சொன்னபடி சுத்துனாரு அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தல்ல அடேங்க அப்பா உங்க அப்பா என்ன வேகம் அதெல்லாம் இருக்கட்டும் கதை எப்படி இருக்கு கதை நல்லா தான் இருக்கு அத நம்புறதுக்கு நான் மாங்க வட இல்லையே நீங்க மாங்கன் யாருன்னு சொன்னது அதோட மோசம்ல டேய் புடிடா 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 Hi dad. Hi daddy. என்ன டாடி ஒரு மாதிரி இருக்கீங்க டேய் எங்கடா இங்க திடீர்னு எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கு வேண்டா டேய் ஏன்டா இங்க வந்த வாட் டாடி அப்பா பக்க புள்ள வர கூடாதா உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல டேய் நீ என்ன புரிஞ்சிக்கவே வேண்டாம் இத பார் அடுத்த ஃளைட்லயே உடனே லண்டன் போய் சேர் போய் சேரு போய்டா டாடி விஷ்ணு நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்து செத்துட்டு இருக்கேன்டா என்ன டாடி குழப்பறீங்க குழப்பலடா குழம்பி இருக்கேன் டேய் நான் லண்டன் வரும்போதெல்லாம் நீ இந்தியா வரணும்னு சொல்வேன் நான் வேண்டாம் சொல்வேன் ஏன் தெரியுமா டேய் உன்னை கொலை செய்யணும்னு இங்க ஒருத்தன் துடியா துடிச்சிட்டு இருக்காண்டா ஏய் ஐ அம் நாட் ஜோக்கிங் யா டாடி ஸ்டாப் இட் நீ எங்க இருக்கேன்னு அவன் தெரிய கூடாது அவன் கண்ணில நீ படக்கூடாது விஷ்ணு அதனாலதான்ப்பா உன்னை 7 வயசுலயே லண்டனுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சேன் இங்க எல்லாத்தையும் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேப்பா தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மறுபடியும் நீ ஊருக்கு போயிடுப்பா நான் போக மாட்டேன் நீங்க ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் இங்க இருந்துக்கிறேன் இருந்துகிட்டுமா இருந்துக்கிறேன் ஓகேயா நல்ல பையன்ல இச்சு பச்சா எனக்கு பிள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான் ஐயா என் மூளைக்கு ஒன்னு உதயமாகுது சொல்லட்டுமா சொல்லியே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில போட்டா
அறிவிருக்காயா? அறிவிருக்காயா உனக்கு? யோ, எதுக்காய் அவனுக்கு அனாவசியமான பப்ளிசிட்டி? அவன் யாரு? அவன் யார் அனுப்பிச்சாங்க? எல்லாத்தையும் அவன் இந்த கிரகிச்சுக்கலாம். ஆமாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சீங்க. ஆனா அவன ரூம் விட்டு மட்டும் வெளிய அனுப்பிச்சிராதீங்க. ஐயா வந்து. யோ. மணிக்கம் அவன் என் பிள்ளைங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா சார். அவனுக்கு வரப்ப ஆபத்து என்னங்கறதும் உனக்கு தெரியும். ஆமா சார். நான் இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவன் திரும்பி போக மாட்டேங்கிறான். நான் என்ன செய்யறேன்? உடனே சிங்கப்பூர் போய் என் தங்கச்சியை பார்த்து அவ பொண்ணுக்கும் இவனுக்கும் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி சார். கல்யாணம் ஆயிட்டா அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவான். என் ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். அவனை ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. ராஸ்கல், நான் ஊர்ல இல்லனா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மனுஷங்க முதலாளி. இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் லொல்லு தங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலையை சேர்ந்தேன். இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே? இந்த குழப்பத்தை தீக்கு தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீத்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. முதலாளி உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்த அப்புறம் தராத கேதுரா. நாம எல்லாரும் சமண்டா. சரிடா போடுறா ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தான் சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லீங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய் ஒரு நிமிஷம், அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல, மவனை பின்னிருவன் பின்னி குடி. என்னடா அடிச்சிட்டியா? பாட்டா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. என்னது நாக்க பாட்டுக்குள்ள விட்டானா? டேய் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன். என்ன உங்க தலை இப்படி ஆயிப்போச்சு முதலாளி? டேய் நீ யாரா? தம்பி தம்பி டிஃபன் சாப்பிடுங்க. அண்ணா பட்லர்னா நீங்களா? எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கண்ணா. தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன். அப்பாடா தப்பிச்சேன்டா சாமி. அது வந்து இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேனா இங்க ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு போட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்து சுத்திட்டு வந்துருவேன். தம்பி அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அத உங்களுக்கு கட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு. அடப்பாவிகளா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? என்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும்? உங்களுக்கு லைஃப் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்கண்ணே. சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கண்ணே. அதாவது தம்பி. எது? சரி அண்ணன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுங்களை சைட் அடிக்கணும். அந்த 10 பொண்ணுங்களை யார் பெட்டரா இருக்கான்னு பார்த்து ஒரு 3 ஃபாலோ பண்ணணும். அந்த 3 பேர்ல யாரு கெட்டப்பா இருக்கான்னு பார்த்து ஒன்ன செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண பொண்ண ஒரு 5-6 வருஷமா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அந்த சுகமே தனி. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? தாங்க முடியல தம்பி. தாங்க முடியல. அப்பதான் வரேன். அதான் நடக்காது. ஐயோ அண்ணன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனே 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க. 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க. 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ணு தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்ல வந்தேன். சரி தம்பி, போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கடா 500 ரூபா. 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கடா 500 ரூபா. 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கடா 500 ரூபா. நீங்க வரவே இல்லன்னா அப்பா வந்து நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. அப்பா வந்து என்ன கொடுப்பாரு? உதையில கொடுப்பாரு தம்பி. தேங்க்யூ.
சாரியா சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காகவே வந்திருக்கோம். ஆனா இதுக்குள்ளே அவசரப்படுறே தம்பி. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க போட்டோலாம் கொண்டா காமிச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு கேர்ல செலக்ட் பண்ணுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஆ ஜாலியா இதுல யார் நல்லா டான்ஸ் ஆடுவா தம்பி இது பம்பாய் இறக்குமதி இவ கவாலி ஆடி பண்ணா உங்க மனசே ஆடிடும் ஆனா காசு கொஞ்சம் ಜಾஸ்தி ஆகும் எவ்வளவு ஆகும் என்ன ஒரு 5000 தான் ஏற்பாடு பண்ணுங்க தமிழ் பாட்டு பாடுற அரே ஆஜாரே
வைக்கும் சிங்கரே ஆடும் சிக்கன் தந்தூரே பால் முளைச்ச ரஸ்தாளே கை முளைச்ச பப்பாளே நாயாலயிருக்குது முதலாளி ஊர்ல இருந்து வந்தாருன்னா நம்ம அத்தனை பேருக்கு வேலை போடும் வாங்க போய் தரலாம் என்ன சீக்கிரம் போப்பா ரொம்ப நன்றிப்பா இருக்கட்டுங்க மறுபடியும் கோத்தகிரிக்கு எப்ப போவேன் லோடு கிடைச்ச உடனே கிளம்பிடுவேன் அநேகமா ராத்திரி 9:10 ஆகும் 9 மணில இருந்து இங்கே நிக்கிறேன்ப்பா சரிங்க அம்மா என்ன மாடு கத்துற சத்தம் கேக்குது கத்தறது மாடு இல்லமா மனுஷ ஐயோ ஆம்பள அம்மா யாருமா நீ யாரா அண்ணா உனக்கு என்னையா நான் உருளைக்கிழங்கு லாரியில இருந்து தாவி குதிச்சேன் நீ இங்க உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க அட உன்னோட என்ன பெரிய வம்பா போச்சு மலையில இருந்து உருண்டு வர பாறை மாதிரி என் மேல வந்து டம்முனு விழுந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா நான் என்ன பாறங்கள பின்னன்னா நான் ஏதோ எக்சர்சைஸ் பண்ணி என் உடம்ப லெவல்லா வச்சிருந்ததனால உள்காயத்தோட போச்சு இதுவே வேற எவனா இருந்தான் வெயி நீ விழுந்த வேகத்துக்கு வக்கிய வண்டியில இருந்து நேரா வைகுண்டம் தான் போயிருப்பா சரி சரி எழுந்திரியா அட நீ எந்திரிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும் ஆ பொண்ணு அதுவும் வயசு பொண்ணு அதுவும் அழகான பொண்ணு நீ பாறாங்கல் இல்லமா பஞ்சு முட்டை யார் நீ தனியா போயிட்டு இருக்க வந்து என் பேரு ராதா ஊரு கோத்தகிரி மெட்ராஸ் சுத்தி பாக்கலான்னு ஆசையா வந்திருக்கேன் வயசு பொண்ணு தன்னன் தனியா இப்படி புறப்பட்டு வந்திருக்க விவகாரம் பிடிச்சவன் எவனாவது பார்த்தானா வித்து விளையாகிட்டு இருப்பான் நல்ல வேலை போலீஸ்காரங்கல பட்டதுனால தப்பிச்ச நீ இப்ப மெட்ராஸ் சுத்தி பார்க்கல அவ்வளவுதானே ஆமா சார் வந்து வண்டி தோக்க சரி சார் நல்ல கெட்டிமா பிடிச்சுக்க சார் இங்க பெருசா கடல் இருக்குதாமே காத்துறீங்களா கடல் மட்டுமா எல்லாத்தையும் சுத்தி காட்டுறவா உலவமா நான் என்னமோ மெட்ராஸ் சுத்தி பார்க்கறேன்னா ஒரு மாசம் இல்ல 2 மாசம் ஆகும்னு நினைச்சேன் நீ உன் வண்டியில உட்கார வச்சிட்டு ஒரே நாள்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் நீ கோத்தகிரிக்கு வந்தனா அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும் ஆமா என்ன எப்பயா ஊருக்கு அனுப்ப போற இப்ப இருட்டி போச்சு நாளை காலையில 7 மணி பஸ்ல உன்னை அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த கிளப் கடையில கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தியா மூக்கு பிடிக்க சாப்பிட்ட இப்போ எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுயா எங்க போய் படுக்கிறது இது ஃபுல்லா ஓ வீடு மாதிரி தான் அந்த ரூம்ல போய் படுத்துக்கு போ ஹாய் அட பா இருக்கு நல்ல போட்டுட்டு தூங்கலாம் Thank you.
என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா? அப்பாடி தப்பிச்சிட்ட. என்ன பேய் முழி முழிக்கிற போர்வைக்குள்ள என் பிரண்டு வைக்க வண்டி. என்ன பிரதர் வக்க வண்டினா புரியலையா? வக்க வண்டியில தான் எங்க ஃபர்ஸ்ட் நைட்டே. ஃபர்ஸ்ட் நைட்டா? இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்ல வந்தமா. சாரியா, ஸ்லிப் ஆஃப் தி டங். ஏய், நீ யாரா? யா வீட்டுக்குள்ள? ஆ, மச்சான் வெச்சீங்க. ஹாய், வக்க வண்டி. நல்லவே பைக்கிங். ஐயோ. ஏய், இந்த மாதிரி கும்மல கிம்மல மாறந்துட்டே இப்படி கட்டி பிடிக்காத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹை. ஐ சூப்பரியா. அப்பா, என்ன குப்பன் வெத்துச்சு? இத பாரு, இந்த மாதிரி விளையாட்டு வச்சுக்காத, அப்புறம் டொம்மன் குத்திடுவேன். அடிச்சிருவியா? அடிச்சிருவேனே. அடி பாப்போ. அடிச்சிருவேன். அடி. ஐ. ஐ. இது தேவையா? ஹை. தனியா வந்த பொண்ண வேற எவன் கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். இந்த இடியட் நான் கூட்டிட்டு போனான் பாரு, உடனே எனக்கு பொறி தட்டிருச்சு. ஃபாலோ பண்ண நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. அது என்னமோ தெரியலிங் முருகன், இந்த வயசு பொண்ணுங்களை கண்டாலே இவனுங்களுக்கெல்லாம் பாசம் பிச்சுக்கிட்டு வந்துருது. ஆதரவா பேசுவானுங்க, ஆசைப்படுத்தலாம் வாங்கி கொடுப்பானுங்க. வசதி இருந்தா தனியா கெடுத்துருவீங்க, இல்லனா நாலஞ்சு பேரா கெடுத்துருவீங்க. இது நியாயமா முருகன்? போலீஸ்காரங்களை பார்த்தா பொது ஜனங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஆனா எந்த போலீஸ்காரன் நம்மள கெடுத்துருவானோன்ற பயம் இருக்க கூடாது, புரியுதா? உன்ன மாதிரி ரெண்டு மூணுனாலதான போலீஸ் டிபார்ட்மெண்டே பொதுமக்கள் கேவலமா பேசுறாங்க. இனிமேல ஒழுங்கா நடந்துக்க. பழம் சாப்பிடியா? எனக்கு செய். என்ன, எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர என்ன நினைச்சிட்டு நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். உண்மையாவா? எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஐயோ, ஏன் சார் இப்படி அலையிற? பின்ன என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? அந்த போலீஸ்காரன் எனக்கு எடுக்க பார்த்தான், அவன் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தின. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அது என்ன ஆயிருக்கும்?
பொண்ணா இருக்காது. ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குவிச்சிருப்ப, அங்க ஒருத்த என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான். இப்ப என்னன்றா? நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன். என்ன எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார், ஒரு கோடி கும்பிட கும்பிடுறேன். இந்த கும்பிடு போட்டு அல்வா குடுக்கற மேட்டர் எல்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன், எனக்கு ஒரு முத்தம் குடுக்கறியா? என்ன இது? உன்னை கொண்டு போய் விட்டா உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி குடுப்பியான்னு கேட்டேன். ஸ்லிப் ஆகிட்டாங்க. எங்க தாத்தா ஒரு பெரிய எஸ்டேட்ல மேஸ்திரியா வேலை செய்றாங்க. அவங்க நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப சரி, உன்னை டாக்ஸிலே கூட்டி போறேன். என்ன சார் கவலை ஆயிட்டா? பர்ஸ் எங்கயோ மிஸ் ஆயிடுச்சு, நான் உன்னை எப்படி கோத்தகிரி கூட்டி போறது? நீ கூட வரேன்னு சொல்லிட்டல, உன்னை ஸ்பெஷல் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். அது என்ன அந்த ஸ்பெஷல் டாக்ஸி? என்ன நம்ம ஸ்பெஷல் டாக்ஸி? ஆஹா, நானும் பிளேன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டிராவல் நான் பண்ணதே இல்ல. ஜாலியா இருக்கு. ஐயோ, சத்தமா பேசாத சார். நாமளே திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கோம். டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு, பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். அட ஜாலியா இருக்கு. ஐயோ, வைக்க வேண்டி சார். வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம என்ன பெரிய கோவை எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கோம் உனக்கு கேண்டீன்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். பசி வந்துட்டா மட்டும் என்னால தாங்க முடியாது. ஏதாவது சாப்பிட கொடு சார். ஐயோ, என்னடா இது? ஆ, மடியில படு. எதுக்கு சார்? பசிக்குதுன்னு சொன்னல, மடியில படு. என்னடா ஆடு கத்துற சத்தம் கேக்குது? எவனா ஆடு அபேஸ் பண்ணானா? இறங்கி பாருங்கோ. என்னது, வண்டி நின்னு போச்சு? ஆமா. பின்ன நிறுத்தாம என்ன செய்யறது? யாரா நீங்க? வண்டிக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இல்லைங்க. பாக்குறதுக்கு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அசந்தா நாலு ஆட்ட அடிச்சுட்டு போயிடுங்களே. இறங்க கீழே. நான் மரியாதை குறைஞ்சாலும் பரவாயில்ல, கையில காசு இல்ல. கொஞ்சம் மேட்டு பாளையத்துல இறக்கி விட்டுறீங்களாண்ணா? மேட்டு பாளையம் அது கேட்டு பாளையம் அது. இறங்கடா. பாப்பா வாயில என்ன பாலு? தப்பா எடுத்துக்காதீங்க. பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு, அதான் ஆட்டு பால் கொஞ்சம் கறந்து கொடுத்தேன். எனக்கு இது ஒரு நஷ்டமா? இறங்கடா கீழே. அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, இறங்கிடுவோம். ஒழுங்கா ஊரு போய் சேர்ந்திருக்கலாம். நீ பசி பசின்னு சொன்னதால பார், பாதியில இறக்கி விட்டு போறான். ஒண்ணு கவலைப்படாது சார். ஏன், இன்னொரு லாரி வந்தா தாவிரலாம்னு பாக்குறியா? அதுல நம்ம கிட்ட வந்துட்டோம். அது பாத்தியா, ஒரு சின்ன மலை, அது ஏறி இறங்கணும். நம்ம கோட்டகிரிதா. இந்த மலைய ஏறி இறங்கணும். சதி பண்ணிட்ட. பேரு சதி லீலாவத்தியா? இல்ல சார், என் பேர் ராதா. உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே. டேய் ஜாக்கிரதையா இருங்க, அவனை வெளியே அனுப்பாதீங்கன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே. இப்போ உன்னை கண்டுபிடல முதலாளி. பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லையும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்ன. ஏதாவது அறிவு இருக்கு அவனுக்கு? அவன் தான் என் பிள்ளைய தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஏண்டா, நீ தான் அவனை கோட்டை விட்டது. அதனால நீ தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா, வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா. ஏமா, இந்த மலையை ஏறி இறங்கினா ஊர் வந்துடும் சொன்ன. நானும் நம்பி நடந்து வந்துட்டே இருக்கேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு மலையமா தான் இருக்கு. எங்க ஊரே காணும்? ஏன் சார் புள்ள கொஞ்சம் மாதிரி அரைச்சுக்கிட்டே வர? இந்த ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா நம்ம கோத்தகிரிதா. போல மாமா வா. எனக்கு சார் ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆறு ஏறி குளத்துல எல்லாம் விழுந்தந்திரிக்க போறனோ தெரியல. ஐயோ, இறங்கின பாவட நினைஞ்சிருமே, என்ன பண்றது? பாவாடை நினைஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம். நீ இறங்கி போ. உனக்கு என்ன, நினைஞ்சா ட்ரௌசர் தூக்கி தோல் மேல போட்டுட்டு கோமத்தோட நடந்து போயிடுவ? என்னால அப்படி முடியுமா? அட என்னமா நீ, பாவாடையும் நினைய கூடாது, ஆத்தையும் கடக்கணும்னா எப்படி? இப்படி அப்பா. ஐயோ, இப்ப இறங்கு, இது பாவாடை நினையாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. எதுல? திங்கிற விஷயத்துலதான். இப்படி கண்ணாம்னா தின்னு உப்பி ஊதி போயிருக்கே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? நாலஞ்சு குழந்தை பெத்தா உடம்பு தன்னால இழைச்சு போயிடும் நீங்க பெரியமா சொல்லிருக்காங்க. அது வரையும் கட்டிக்கிட உயிரோட இருக்கணுமே. போ சார்.
என்ன கோத்தகிரிக்கு திடீர்னு குஷி? சார் சார், அந்த மீனை பிடிச்சு கொடு சார். எதுக்கு மறுபடியும் துண்டுறதுக்கா? ஆமா சார், அத புடிச்சி மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா என்ன அருசியா இருக்கும் தெரியுமா? நானா மீன் காரணா பல போட்டு பிடிக்கிறதுக்கு? எப்படி பிடிக்கிறது? அவ்வளவுதானே, பல தானே வேணும். இது இந்த புடி எதுக்கு? உனக்கு புடி சார். இப்படிதா அப்படிதா போடு. ஐல சா என்ன சார் பாட்டு படம போடுற? என்ன மைக்கேல் ஜாக்சன் பாட்டா? சீச்சி ஐல சான் சொல்லணும். ஐல சா. ஐயோ வரவே இல்லையே. சரி இன்னொரு வாட்டி போடு, கண்டிப்பா மீன் மாட்டிக்கும். நான் சின்ன பொண்ணு. Thank you.
மொத்தத்துல நீ மோகத்தீய மூட்டவ ஆமாடி மீன் வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன். இப்படி எவனோ ஒருத்தன் குடிசையில உட்கார்ந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே, வீட்டுக்காரன் வந்துட்டானா? வந்தா என்ன சார், அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன், சாப்பிட்டு போயிடுவா. அது இருக்கட்டும், மீன் வாசனை எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. நானும் லண்டன்ல எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததே இல்ல. வா 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 வா, கொண்டா கொண்டா. சாப்பிடலாமா? கட்டுப்பாடு நல்லது. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு, எந்திரி போலாம். ஐயோ இருட்டி போச்சு. இருட்டுனா என்ன, போலாம் வா. இருட்டுனா என்ன வா, இனிமே நம்ம போக போறது காட்டுக்குள்ள. போன மாசம் வரவு பொறுக்க போன ரெண்டு பொம்பளைங்கள யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. காட்டு யானை மிதிச்சா கரைக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது தெரியுமா? இப்ப என்ன பண்ணலாம்ற? பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளை காலையில போலாம் வா சார். எக்க மணிக்கு ஒன்னும் தெரியல. கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. குடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் சார். இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவுல இருக்கிறவரை பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவுல இருக்கிற பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் செய்து சத்தத்தையே காரணம்? நீங்க என்ன ஊமையா? ஊமையா? யார் வந்து ஊமுகிறேன்? யார் வந்து ஊமுகிறேன்? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார், வாய் இல்லையே கத்துறேன். காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமுகிறான் சார்? நிறுத்துங்க, அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா போட ராஸ்கல் சார். இந்த போட்டோல இருக்க பையனா பாத்தீங்களா? அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா சார்? என்னையும் உங்க லாரில ஏத்திட்டு போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன்.
ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏற்ற வேண்டியது இருக்கு. ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஆசையா ஒரு லாட்டரி சீட் வாங்குனனே இந்த கழுத அநியாயமா முழுங்கி என் வாழ்க்கையே கெடுத்துருச்சே. ஐயோ 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 ஐயோ. நம்ம குடிசை கதவு திறந்து கிடக்கு. ஐயோ ஒரு தலை நாலு கால் அப்பா ரெண்டு கால்ல கொலுசு கிடக்கு ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா இதெல்லாம் நீ பார்க்காத வெளியில போய் கழுதிய பாரு தம்பி தம்பி ஹலோ ஹலோ பாபுது கிலோ பாபுது என்ன பா இதெல்லாம் ஐயோ ஏய் எப்ப நீ வந்து படுத்த நான் ராத்திரி வந்து படுத்துட்டேனே ராத்திரியவா அது பயமா இருந்தது அதா அப்பா தம்பி இந்த பாப்பா யாரு தெரியாதுங்க பாப்பா இந்த பையன் யாரு தெரியாது தெரியாதா கண்ணா முஞ்சி ஆடுறீங்களா ஒரே பானையில வந்த பெள்ளாவி துணி மாதிரி ஒரே போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரி பூரா கிடந்திருக்கீங்க கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறீங்க என்ன என்ன ஒண்ணும் தெரியாத கழுதன்னு நினைச்சீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க கழுதைகள்லாம் தெரியுங்க அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதா கழுதைக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன குழப்புறானே குழப்புறானே அப்பா தெரியலடா உற்றுப்பா நீங்க யாரு எதுக்காக என் குடிசையில வந்து படுத்தீங்க தெரியாதுங்க மறுபடியும் குழப்புறானே கிறுக்கனார் பாம்புல இருக்கே ஐயோ சாரிங்க தூக்க கலகத்துல ஒண்ணும் புரியாம வளரிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் கோத்துக்கிரிக்கு போயிட்டு இருந்தோம் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு அதான் இங்கேயே தூங்கிட்டு போலாம்னு படுத்துட்டோம் ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லீங்க ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி புடிச்சு படுத்திருந்தீங்க அது ஏங்க கேக்குறீங்க ராத்திரி படுக்கும் போது தனியா தாங்க படுத்திருந்தேன் காலையில முழிச்சு பார்க்கும் போது இந்த பிசாசு வந்து பக்கத்துல படுத்துருச்சு என் கண்ணுக்கு பிசாசு மாதிரியே தெரியலையே உங்க கண்ணுக்கு பிசாசுலாம் தெரியாதுங்க நான் பிசாசா ஆமா ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு பக்கத்துல படுக்கும் ஐயோ ரெண்டும் சாசா பேய் கூட்டமே வீட்டுக்குள்ள வந்து படுத்துருச்சு இப்பதான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் குழப்புறானே ஒண்ணு பயப்படாதீங்க நாங்க ஓடிடுறோம் போலாம் என்ன போலாமா என்ன எந்திரிச்சோன போலான்ற இப்ப நான் குளிக்கணும் குளிச்சாதா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்போ நீ குளிக்கணுமா வா எங்க போ நா அம்மா குளிக்கணும்னு சொன்னேன் எங்க கூட்டிட்டு வந்திருக்க எங்க ஊர்ல இதுல தான் குளிப்பாங்க இந்த துண்ட கட்டிக்கிட்டு ஆத்துல இறங்கு துண்டா ஆமா துண்டலாம் நமக்கு செட் ஆகாது நமக்குலாம் பாத் டப்ல குளிச்சு தான் பழக்கம் அதுவும் ஹாயா பொறந்த மேனியா பொறந்த மேனியாவா முண்ட கட்டையாவா போலாவா எங்க ஊர் பொம்பளைங்க காதுல விழுந்துச்சு உன் கதை கந்தல் ஆயிடும் பேசாம துண்டு கட்டிக்கிட்டே ஆத்துல இறங்கு எனக்கு துண்டு கட்ட தெரியாதுன்ற விட மாட்டேன்றியா கட்டு தெரியாதா கொண்ட நான் கட்டி விடுறேன் கொலைய காட்டு ஆள் காட்டு அம்மா கச்சுடு வா வா தனி மேங்க குளிர்தே என்ன சார் இப்ப என்ன பண்ணும் மூக்கப்பிடி மூக்கப்பிடி மூங்க எப்படி இப்படி பிடிச்சு மூங்க இன்னும் தடவை மூங்க என்ன திரு திருன்னு முழிக்கிற துண்டு தண்ணியோட போயிடுச்சு அடப்பாவி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கும் கட்டிக்க தெரியல கட்டி விட்டத காப்பாத்திக்கவும் தெரியல நீ ஒழுங்கா கட்டி விட்டாதானடி நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன் சரி இப்ப அதெல்லாம் விடு இப்ப நான் எப்படி கரைக்கு போறது நான் கண்ணு முடிக்கிறேன் நீ கரைக்கு போய் குழாய மாட்டிக்கோ ஆத்தாடி
உன்னை நம்ப முடியாதுமா. நீ கடைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்னு கண்ணை முடிக்கோ, நான் வந்து ட்ரெஸ் மாட்டிக்கிறேன். போ போ, திரும்பி பார்க்க கூடாது. சீக்கிரம் போ. திரும்பாத, திரும்பி பார்க்காத. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே வந்துட்டு இருக்கேன். சொன்னல்ல எதை எடி திரும்பி பார்த்த? நான் ஒண்ணும் ஒண்ணே பார்க்கல. யாரு வந்துச்சு பயந்து திரும்பி பார்த்த? நீ என்ன தான் பார்த்த? ஆமா பார்த்தேன். இப்போ என்னன்ற? சிப்படி. ஐயோ வக்கமணி சார். என்ன? அந்த குடிசையில பாவாடை ரவுக்கு மாத்தலல்ல, அங்க என் பையன் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ நீ சொன்னவன தான் எனக்கும் ஞாபகம் வருது. ஏன் பாக்கியே நான் மறந்துட்டேன். போய் எடுத்து வந்தல வா. ஆத்தி அப்புறம் ஆத்துல துண்டு போவோம். உனக்கு யானை வரும், எனக்கு வேண்டா தாய். பேக் போனாலும் பரவாயில்ல, வா. ஏய் முள்ளம்பட்டு தலையா. எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்க. எஸ் பாஸ். ஏப்பா நீ இறக்கி விட்டடா. இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். ஏய் இந்த இடத்த குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். அம்மா எந்த பக்கம் போனாங்க? அதோ அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இதை நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம் சார். காசு அவங்கள்ட காசு வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நான் கொடுக்கணும்? மூடோட போற, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா என்ன சார் நின்னுடா? இதோ வந்துச்சு, இதோ வந்துச்சு. நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர, இதுக்கு மேல நம்மளால முடியாது. என்ன ஆள விடு. நடக்க முடியலையா? இப்ப பாரு. ஆத்தாடி இந்த காலம் நடக்கிற அப்பா இதுக்கு மேல என்னால தூக்க முடியாதுப்பா. இது பாரு சார், இந்த மாதிரிலாம் விளையாடாத. இது பயங்கரமான காடு. இங்க யானை வரும், புலி வரும், சிங்கம் வரும், சில சமயம் பேய் கூட வரும். பேயா? எங்க நம்ம ஆள காணோம்?
ஹாய் பைட்ல ஏ மூச்சே நின்னு போச்சு சார் அம்மா நான் எப்படி போயிச்சே நான் லண்டன்ல படிச்சிட்டு இருந்தப்போ NCCல இருந்தேன் அப்போ இந்த மாதிரி யாருக்காவது ஹார்ட் நின்னு போச்சுனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறது அப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது இன்னைக்கு தான் யூஸ் ஆச்சு சும்மா சொல்ல கூடாது நீ சூப்பர் டாக்டர் இந்த சூப்பர் டாக்டருக்கு என்ன ஃபீஸ் ஆ பீசா இது ஃபீஸ் நல்லா இருக்கு இப்படி அடிக்கடி எனக்கு ஃபீஸ் கொடுத்தா நீ எனக்கு ஃபீஸ் போய்டும் ஆத்த கடக்குறது பெரிய கடல்ல கடக்குற மாதிரி இருக்கு சேய் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு டேய் கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா பேசாவா பின்னிரோ பின்னி திரும்ப துணி அம்மா நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு என்னவளே அடி என்னவளே என்ன இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே உந்தன் கால் குரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே நல்லா இருக்கு அவன் எங்க கூத்தாடு போற
नमस्ते पटानी साहब। नमस्ते नमस्ते। थैंक्स बॉस। बॉस நம்ம சின்னையா பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்ட என்ன பட்டாணி அது வேர்க்கல ஆது சுமறா என்ன தெரியாது பட்டாணி இந்த போட்டோல இருக்க தம்பி எங்கயாவது பாத்தீங்களா இவரே நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன் ஹ கோயம்புத்தூர்லயா யாருக்கோ பைந்து பைந்து போயிட்டு இருந்தாரு ஏன் இப்படி பைந்து பைந்து போறன்னு கேட்டேன் ரெண்டு கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார் நான் கூமுட்டையா ஐயோ உங்களை இல்ல பாஸ் என்ன சொன்னாரு கரெக்ட்டா சொல்லிருக்காரு சார் நான் இவரை கோயம்புத்தூர்ல புடிச்சுக்கறேன் இது கடையில உங்க கண்ணில தட்டுப்பட்டா நீங்க புடிச்சு வச்சுக்கங்க எங்க புடிச்சு வச்சுக்கிறது எங்க புடிச்சு வச்சுக்கிறது எங்க புடிக்கீங்களோ அங்க வச்சுக்கங்க சரி புள்ள அரிக்குது பாஸ் புள்ள அரிக்கல அப்ப புள்ளலியா உட்காரு நீ தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா
சுட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா, வந்த பசி போக இப்போ ரொம்ப ருசியாக போது, வித்தைகளை கத்து தரட்டா. நீ ஒரு எல்கேஜி, நான் ஒரு பிஎஸ்சி. என்ன கோத்தகிரி தனியா வந்து நிக்குது, என்ன விஷயம்? உன் மேல கோவமா இருக்க, என் கூட பேசலப்ப. ஐயே, என்னவா திடீர்னு? பின்ன என்ன இவ்வளவு ஒரு பரோட்டா கறி கூட சேர்ந்து கூத்தடிச்சா? அதுவா? சாரி டார்லிங், யாரா டான்ஸ் ஆடுனா என் கால் தானா சேர்ந்து ஆடிரும். அதான் நான் அப்படியே அவங்களோட போய் ஐக்கியமாயிடுவேன். அவளோட போய் சேர்ந்து ஐக்கியமாயி குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துக்க. பாத்தியா பாத்தியா, என்ன இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டே. இதெல்லாம் ஒன்லி டான்ஸ்மா. இப்ப பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிட்டேன், என் டயர்ட் எல்லாம் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் பரோட்டா வாங்கி கொடு. பரோட்டாவா? காசு இல்லையே. டே முன்னாடியே முடிஞ்சு வச்சிருக்கேனே, ஒரு பரோட்டா தான் இருக்கு. பரவாயில்லைங்க, அந்த ஒரு பரோட்டாவே கொடுங்கண்ணா. 2 ரூபாய் கொடு. 2 ரூபாய் கொடு. 2 ரூபாய் இந்தா இந்தா இந்தாங்கண்ணா. ஏய் குள்ள, அந்த பரோட்டாவை என்கிட்ட கொடுறா. இந்த பரோட்டாவுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். நான் காசே கொடுக்காம பரோட்டா சாப்பிட்றேன். காசு கொடுத்துட்டேன், வாங்காம விட மாட்டேன். இந்த பரோட்டா கண்டிப்பா உனக்கு வேணும்ல? கண்டிப்பா. ஏய் தில்லி இந்த எடுத்துக்கடா. டேய் தலைவர்கிட்ட தகராறு பண்ணாதடா, தகரட பாயிடுவ, பெசம் போயிடு. சரிங்கண்ணா. இப்ப பாரு கண்மணி,
கோத்தகிரி எப்படி இருக்கு? அதோ அத பத்தியா, அதான் எங்க வீடு. அது எங்க தாத்தா வேலை செய்யற ஃபேக்டரி. சரி, அத ஊர் வந்துச்சுல, உங்க வீட்டுக்கு போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. வா. என்னமா தயங்குற? ஒண்ணு இல்ல, ரெண்டு நாள் ஆச்சு ஊரை விட்டு போய். இப்போ உன் கூட போனேனா தாத்தா என்ன நினைப்பாரு? ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நமக்கு சிரமம் கொடுக்காம பேத்தி சூப்பரா ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டு வந்தாலே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து போன் நினைப்பாரு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்லயே குறியா இருக்க? வயசு கோளாருமா? என்ன கோளாரு? இப்போ ஒண்ணு நான் எப்படி தாத்தா கிட்ட கூட்டி போறது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க தாத்தா யாரு, அவர் எப்படி இருப்பார்னு மட்டும் சொல்லிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, அது பாரு, அவர்தான் எங்க தாத்தா. என் பேத்திய ரெண்டு நாளா காணோம், கண்டுபிடிச்சு கொடுப்பா. கிருஷ்ணா எங்க? அதோ கோயில் பக்கத்துல. கிருஷ்ணா பிரசாதம் சாப்பிடு. கிருஷ்ணா, அந்த நெத்தில நாமம், கையில மாடு, அந்த பேக்கா இது பாரு. எங்க தாத்தாவை பேக் கேக்குன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும். சாரியா, தி கிரேட் ஜென்டில்மேன் பேக். ஆமா கிருஷ்ணா. கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா, 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 உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பக்தனுக்கு என்னைக்கப்பா நேர்ல காட்சியளிக்க போற? கிருஷ்ணா, 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 என்னே உன் மாயை? மாயை ஒன்றுமில்லை மகனே. இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன். இன்று உன் கைப்பட்டதும் சாவு விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன். டோன்ட் வரி மை சன், கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னியே, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன். ஓஹோ, ஆமா வேலைக்காரனா? என்ன வேலை? இந்த கமண்டலத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, தொடச்சி வைக்கிறது, புளி தோல்லாம் ட்ரை வாஷ் பண்றது, சலவா பண்றது. ஓஹோ, இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க. பலே, முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா? ஆனா அது கெட்டு போச்சு. நினைச்சேன் கெட்டு தான் போயிருக்கோம். கெட்டு போன சாம்பார நான் புல்லுல ஊத்திட்டேன். அத முனிவர் பாத்துட்டாரு. ஏன் அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு நானுமா சொன்னேன், கெட்டு போன சாம்பாரம் நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? புல்லுல ஊத்திட்டியே அந்த புல்ல மாடு மேயுமே, அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான்னு கேட்டாரு. அடடா அடடா, என்ன புத்திசாலித்தனமா சொல்லிருக்காரு முனிவர்ல. நான் மாடுதானே வைத்த கலக்கன என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ வாழ்நாள் பூரா அந்த புல்லையே சாப்பிடும் பசுமாடா மாற கடவாய் அப்படின்னு சாப விட்டார். நான் மாடா மாறிட்டேன். ஆமா, இதுக்கு விமோசனமே சொல்லியே? சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்படல. எங்க சொல்லாமட்டோன்னு பயந்து போயிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ நேரா கோத்தகிரிக்கு போ,
அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார். இந்த வீட்ல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். இதான் இந்த இறையனுடைய குடிசை. பக்தா கிருஷ்ணா, இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல, கோகுலமா தெரியுது. உன் கருணையே கருணை. கிருஷ்ணா, நீ இப்பதான் உள்ள வர, அதுக்குள்ள உன் கால்டி சோடு எப்படி வந்தது? தாத்தா, அது நான் தான் போட்டேன். ராதா, நீ எப்பமா வந்த? அது வந்து இப்பதான். கிருஷ்ணா, உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்ட, அதனாலதான் ரெண்டு நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா. இப்படி லீலைகளை இடவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே. ஒவ்வொரு லீலையை நினைக்கும் போது அப்படியே புல்லு இருக்குது. கிருஷ்ணா, மறுபடியும் புல்லுகளுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம். ராதா, இது யார் தெரியுதா? கிருஷ்ணன், சாட்சாத் கிருஷ்ண பகவான். நமஸ்காரம் பண்ணுமா? ஐயோ தாத்தா, இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி? கிருஷ்ணா ராமானா, இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க. என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன். நான் இதை நம்பவே மாட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பைய டகுல் விடுறான், அத நீயும் நம்பி ஏமாறுற. பக்தா கிருஷ்ணா, நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். பொறுக்கி கிறுக்கி டகுல் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள். யாம் செல்கிறோம். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போக மாட்டேன். நான் உன்னை போக மாட்டேன். அரியாசிரமி ஏதோ கூறிவிட்டாள், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கிடித்தாயல்லவா, அதைத்தான் பொறுக்கி என்கிறாள். டகில் என்பது வேற ஒன்றுமில்லை, டகில் அது கந்தகவசம் மாதிரி. நீ கோகுலத்தில் கோபியருடன் கொஞ்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் டகில் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது, அதனால் தான் அது உனக்கு தெரியவில்லை. கிருஷ்ணா, கிருஷ்ணா ஏன் மௌனமாயிட்டாய்? நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உமக்கு புரியாது, கீழப்போ. கிருஷ்ணா, இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார்? உன் லீலையை தொடர்ந்து நடத்து. அப்படியே ஆகட்டும். என்ன அழகான பொற்பாதங்கள். கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது? டே பக்தா. என்ன கிருஷ்ணா? எனக்கு ஒரு ஆசை. கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா? அது குழந்தை பருவத்தில். இப்பொழுது நான் குமரனாகி விட்டேன் அல்லவா? ஆமாம். நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய். ஆமாம். இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன், உழைத்து சாப்பிட வேண்டும். என்ன என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா? டேய் மண்டையா, உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள். ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை என்றால் போய்விடுவேன். வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம், உனக்கு வேலை தானே வேண்டும். நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சொல்றது போடுங்க. அம்மா தே ஏ ஏ உம்மா தே. குட் மார்னிங் மாமா. ஏ அவருக்கு ஏதரா குட் மார்னிங் பேட் மார்னிங், வெள்ளி வாட்டர் மார்னிங் தான். மச்சான் கொஞ்சமா இருக்கீங்களா? என்ன விஷயம்? இந்த வர லாபம் 7 லட்சம் மாமா. அந்த பணத்தை உங்க அப்பாட்ட கொடு மச்சான், இந்த போட்டி வாங்கி வச்சிரு. மாப்பிள, உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே, நான் பணத்தை கையால தொடறதே இல்ல. கோட்டீஸ்வரா, அந்த பெட்டி உங்க அத்தை கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு. சரி மாமா. அவன் இன்னமும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு வர்றான், 6ங்கிறான் 7ங்கிறான், அதையெல்லாம் நீ எண்ணி பார்க்காம இங்க வை அங்க வைங்கிற, அப்படி எல்லாம் நீ இருக்க கூடாது. எதுக்காக நீ வாழ்ற?
தங்கதர, நான் சுட்டது உன் போட்டோ இல்லடா. உன் மகனை கொலை பண்றதுக்கு நான் பாக்குற ஒத்திய அவனை கொண்டு போய் போன்ல மறைச்சு வச்சுட்டா அவனை காப்பாற்றலாம்னு நினைக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாள் அவன் இந்தியாவுக்கு திரும்பித்தான் வருவான். அப்படி அவன் வர்றப்ப இதே துப்பாக்கி அவளை அவனை சுட்டு கொண்டு அந்த பணத்தை உன் முன்னாடி தூக்கி வீசி எறிவேன். அப்பதான் ஆத்திரம் அடங்கும். அதுக்காக தான் உயிரோடு இருக்கேன். இதுதான் வாழ்க்கையோட லட்சியம். இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா? கல்ல காணலையே. கல்லு கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பையன் முடிச்சிருச்சா? நீங்க என்ன குழம்புறியே? வணக்கம் முதலாளி. பையன் யார் மிஸ்திரி? எனக்கு ஊரு மெட்ராஸ். மெட்ராஸ் பேர் என்ன? என் பேரு விஷ். கிருஷ்ணா, கிருஷ்ண முதலாளி. அண்ணாத பையங்க வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க. முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேனுங்க. வேலையா? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கா? சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. நாளைக்கே வா. இல்லைங்க, நாள் சார். தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். இவ்வளவு பெரிய செருப்பை மாப்பிள்ளை போட்டு நடந்தா தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அப்புறம் நான் தூக்கிட்டு அலையணும்? இல்லைங்க, செருப்பு மாதிரி உழைப்பேன்னு சொல்ல வந்தேன். செருப்பு மாதிரி உழைக்க வேணா, மாடு மாதிரி உழைச்சா அதுவே போதும். உண்மையிலே இவன் மாடுதாங்க. ஏ பக்தா, கிருஷ்ணா உண்மையில உடைச்சிட போட்டிருக்கேன். ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். கிருஷ்ணா, கிருஷ்ணா முதலாளி பையன் வேலை விஷயம். எஸ்டேட்டு கூட்டு போயிட்டு டிராக்டர் ஓட்ட சொல்லுங்க. டிரைவிங்லாம் தெரியும்ல? தெரியுங்க. இந்தாப்பா, உனக்கு ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரியும்னு உண்மையை சொல்லுவாரு. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் எனக்கு கணக்கு எழுத தெரியும்னு பொய்ய சொல்லி சேர்ந்துட்டான். கணக்கு எழுதுனா மொத்தத்துல 2,02,000. அது என்னப்பா 2,02,000 கேட்டேன். பிள்ளையார் சொல்லி சேர்த்து கூட்டிட்டேன். நான் இல்லைங்க, நல்லா வண்டி ஓட்டுவேன். வேற ஓட்டமா தூங்கிடுவேன். கிருஷ்ணா என்ன? என்ன ராதை? கிருஷ்ணா, இது எனக்கு சின்ன வீடு. சின்ன வீடா?
அதோ பொண்ணு லட்சணமா இருக்குது. இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன். அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம், நீ சௌரியமா உள்ள படுத்துக்க. என்ன நல்லா இருக்காது, நானும் ராதாவும் உள்ள படுத்துக்கிறோம், நீங்க கிருஷ்ணா ஸ்லிப் ஆஃப் தி டங், நீங்களும் உங்க பேத்தி உள்ள படுத்துக்காங்க, நான் வெளியில இருக்க கட்டல ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொன்னியே அதான் சரி. ராதா கிருஷ்ணனுக்கு வெளியே படிக்க போடுமா? பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே, எப்படி வந்திருக்கும்? நாளைக்கு பொறி வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும், கீழே பாப்போம். கிருஷ்ணா பக்தா, நீ இங்க என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறியா? ஆமா, கட்டில கீழ என்ன பண்ற? அது வந்து பெருச்சாலி வந்தது. கிருஷ்ணா நீ தூணிலும் இருப்ப, துரும்பிலும் இருப்ப, ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ, மெத்த போட்டோ, தலானி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாந்தரையில படுத்திருக்கிய, நல்லா இருக்கா? மேல படுத்துக்கிறேன்னு அது ரொம்ப மோசம், வெளியே போயிடுவோம். வா வா போ போ. அப்பா தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாடா. ஐயோ சின்ச்சாங்க வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது பாஸ்? ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதா இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார் இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட நேத்து காலையில தாங்க இவர் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன், ரெண்டு கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார்,
இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. தேங்க்ஸ் சார். வரணையே. பாஸ் இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இத என்ன முதல்ல சொல்லல? தலை இருக்கும் போது வாழாட கூடாதுன்னு தான். ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவர் நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அமைக்க ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க. நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்ணீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது, நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒன்னு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? வாசு செட்டப், சாதாரண செட்டப்பா. சிறுக்கு மாதிரி ஏட, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சிங்க? பின்னட தம்பி, லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்புதானே? டேய் ஏற்கனவே அடி வாங்கி வந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. அண்ணா அண்ணா அண்ணா, இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. என்னப்பா அது நடு ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி சீட் ஆடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நடு ரோட்ல சீட் ஆடுறது நியாயம் இல்லதான். கெஞ்சி வாங்களா? Go!
என்னங்க இந்த பெட்டி வாங்கி வச்சிரு பேங்க்க்கு போனீங்க திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க அதையன் கேக்குற நிர்மலா போற வழியில சில ரவுடி பசங்க பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணாங்க இந்த தம்பி மட்டும் அங்க வரலன்னு வெச்சுக்க பணமும் போயிருக்கோம் கூடவே என் உயிரும் போயிருக்கும் தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா அம்மா என்னமா அது நான் உங்க புள்ள மாதிரிமா என்ன போய் கும்பிட்டுகிட்டு நான் ஒரு அனாதை ஐயா கிட்ட தான் டிரைவர் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவரால தான் சோரே அவரை காப்பாத்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் இந்தாங்கம்மா ஆஹா சபாஷ் திரௌபதியை துயில் உரியும் போது கிருஷ்ணன் வந்து காப்பாத்துற மாதிரி என் மாப்பிள்ள உயிர் போகும்போது அதே கிருஷ்ண மாதிரியே நீ வந்து காப்பாத்திரு ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நான் வரேங்க தம்பி கொஞ்சம் நில்லப்பா என்னம்மா இத வச்சுக்க என்னங்க இது 10000 ரூபாய் என் புருஷன் உயிரை காப்பாத்தினல்ல அதுக்கு ஐயாவோட உயிருக்கு விலை 10000 ரூபாய் தானங்க ரொம்ப சீப்பாக்கிட்டியே அவர் தப்பா நினைக்கிறாருல மேல போட்டு கொடுமா தம்பி இதுக்கு முன்னால நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தியா ரொம்ப சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க ஐயாவோட உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்தேன் வரட்டுங்களா வரமா ஐயோ என்னாச்சு என்ன மூச்சு வாங்கும் போது கூட அழகாதான் இருக்க எப்பவுமே கிண்டல்டா ஆமா எப்படி மூச்சு வாங்க ஓடி வர தாத்தாக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல பாட்டிக்கு பாட்டிக்கா தாத்தா ஏதாவது தப்புன்றாரா இந்த வயசுல ஐயோ வேற பாட்டிக்கு மூச்சு நின்னு போச்சு நீதான் வந்து காப்பாத்தணும் வா கிருஷ்ணா இந்த பாட்டி தான் சீக்கிரமா வைத்தியம் பண்ணு வைத்தியமா நானா எப்படி என்னாச்சு உனக்கு எங்க ஊருக்கு வந்ததும் படிச்சதெல்லாம் மறந்துட்டியா எதை சொல்ற யாருக்காவது மூச்சு நின்னு போச்சுனா அப்போ பக்கத்துல டாக்டர் யாரும் இல்லனா அவங்க நெஞ்சில கையால குத்தணும் அப்பவும் மூச்சு வரலனா அவங்கள நெஞ்சோட நெஞ்சி இடிக்கணும் அப்போ சரியாகலனா அவங்க வாயோட வாய் வச்சு நல்ல காத்து ஊதணும் அப்போ உசிர் வந்துரும் எனக்கு ஒரு வாட்டி மூச்சு நின்னப்போ இப்படி தான வைத்தியம் பண்ணி காப்பாத்தின இப்ப இந்த பாட்டுக்கு அதே மாதிரி ஊது என்ன எல்லா பாட்டிகளும் டம்மு டம்மு விழுறாங்க வேண்டா என்ன நீ தான் சூப்பர் டாக்டர் ராஜா எல்லாருக்கும் ஊது ஆத்தாடி இவங்க எல்லாருக்கும் நான் ஊதுனேன் வெச்சுக்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சங்கூத வேண்டியதுதான் அம்மா தாயே என்ன ஊற்றுமோ டாக்டர் சார் நில்லு கண்ணே காமாச்சி உனக்கு நான் ஊதட்டுமா உனக்கே நாலு பேர் ஊதணும் எனக்கு போய் நீ ஊதுறியா தம்பி சார் சார் நில்லு சார் வைக்க வேண்டி சார் சார் வைக்க வேண்டி சார் நில்லு சார் சார் வைக்க வேண்டி சார் சார் ஐயோ ஐயோ நம்ம சூப்பர் டாக்டர்க்கே மூச்சு நின்னு போச்சே இப்போ யார் வைத்தியம் பண்ணுவா அதாவது நெஞ்சில நல்லா குத்தணும் அப்போ மூச்சு வரலன்னு வச்சுக்கோ வாயோட வாய் வச்சு நல்லா காத்து ஊதணும்
வார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால ஏ நந்தலால சிந்தூர பூவுக்கு சீர் கொண்டு வா நந்தலால ஏ நந்தலால கையெழுத்தா? என்ன 1000 ரூபாய் கழுத்து போட்டிருக்க, 700 ரூபாய் தெரியுங்க? மீதி 300 ரூபாய் என்ன உங்களுக்கு மொய்யா? சோத்துக்கு இல்லைன்னு சொல்லுங்க, இதையும் பிச்சையா போட்டு போறேன்.
இதெல்லாம் தப்புமா? கூலிக்காரன் என்ன ஏமாளிங்க நினைச்சிட்டியா? கிருஷ்ணா இங்க இப்படிதான் பழக்கம், பேசாம வந்துரு. கையெழுத்து போட்ட பணம் என் கைக்கு வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ரொம்ப கணக்கு பாக்குறல்ல, அதனால உனக்கு இதுவும் இல்ல. மேஸ்திரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளையில இருந்து பார்ட்டிய மேலையில இருந்து கிச்சாக். நாளைக்கு நான் வேலையை விட்டு நின்றுறேன், ஆனா இப்போ என் அசல கொடுத்துரு. கொடுக்கலன்னா வட்டியை சேர்த்து கொடுப்பேன். வட்டினா இதான் மாப்பிள? பெரிய பிரச்சனை. ஹரிச்சந்திரா, உங்க பையன் ஏதோ தப்பு செஞ்சுட்டா நீங்க டென்ஷனா இருக்கீங்க, அமைதியா உட்காருங்க. சிதம் கோடீஸ்வரா. மாமா கோடீஸ்வர, என் பையன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு கோடீஸ்வரன் பேர் வச்சேன், என்ன தப்பு பண்ணிட்டான் பாத்தீங்களா? இங்க வா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த தடவை, இனிமே உங்க நடந்துக்கணும். சரிங்க போ. டேய் நில்றா, தின்ன சோத்துக்கே துரோகம் பண்ணிட்டியடா. அவர் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். இன்னையோட நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ், போடா போ. ஹரிச்சந்திரா அவசரப்படாதீங்க, ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் உங்க பையன். இன்னைக்கு அவன் வேலை விட்டு போயிட்டானா, நாளைக்கு புது மேனேஜர் நம்ம எங்க போய் தேடுவோம்? யோசிச்சு பாருங்க. மேனேஜர் ரொம்ப நல்ல பையன், படிச்சவன், புத்திசாலி, காசுக்கு ஆசைப்படாத ஜென்டில் மேன், ஜென்டில் பாய். அந்த திருட்டு பைய செஞ்ச திருட்ட இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்படிப்பட்டவரை நாம வெளியே விடக்கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கணும். என்ன நான் சொல்றது? என்னமோ செய்யுங்க, உங்க இஷ்டம். இந்த பாருங்கயா, இன்னையில இருந்து நம்ம எஸ்டேட்டுக்கு இவர் தான் புது மேனேஜர். குட் மார்னிங் சார். என்ன கிருஷ்ணா, இந்த வாரத்து கலெக்ஷன் 9 லட்சம் ரூபா. 9 லட்சம், வெரி குட். பாத்தியா மாப்பிள, புது மேனேஜருடைய கெட்டிக்காரத்தனத்தை வந்த உடனே லாபம் அதிகமாயிருச்சு. எல்லாம் இந்த பெட்டியை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ போ. அம்மா
நினைச்சிட்டமா ஒண்ணு பயப்படாதீங்க ஐயோ என்னப்பா இது கையில இப்படி வெந்து போயிருக்கு அது ஒண்ணு இல்லம்மா சரியாயிடும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல எனக்கு அதுவே போதும்மா நிர்மலா என்ன சத்தம் இங்க இத பாருங்க நெருப்பு பிடிச்சிருச்சு நல்ல வேளை அந்த புள்ள தான் வந்து காப்பாத்துச்சு அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினா இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்திருக்கான் ஆமாங்க நம்ம புள்ள உயிரோட இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பானோ அதத்தான் இந்த புள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னங்க எனக்கு ஒரு ஆசை செஞ்சு கொடுப்பீங்களா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் ஹரிச்சந்திரா நம்ம புது மேனேஜர் கிருஷ்ணாவை என் வாரிசா நான் தத்தெடுக்க போறேன் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன நான் சொல்றேன் ஏகப்பட்ட ஜனங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சீக்கிரம் பாப்பா மேட்டுப்பாளையம் போய் எங்க அம்மா காய்கறி வாங்கிட்டு வரேன் உங்க வீட்ல தான் அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்களே நீ எதுக்கு போனோ இதே தான் எங்க அம்மாவும் கேட்டாங்க ஆனா இருந்தாலும் நானே போய் வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் பணக்காரங்க வீட்டு பிள்ளையாயிட்டியே எங்க பழசெல்லாம் மறந்துடுவியோன்னு நினைச்சேன் அதை எப்படி மறக்க முடியும் ஒக்கே வண்டியில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் சி ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் மறக்க முடியுமா இல்ல லாரில நீ பால் குடிச்சதா மறக்க முடியுமா இல்ல ஆத்துல துண்டு போனதா மறக்க முடியுமா எனக்கு மூச்சு நின்னுப்போ நீ உசுர கொடுத்தியே அதே அதுக்குள்ள பொண்டாட்டி வேணும் கேக்குறானே எங்க பொண்டாட்டி வந்துட்டா நம்மள மறந்துடுவானோ அம்மா பயந்துருவாங்கல்ல அதான் உங்க அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லத்தான் எப்படி கண்ண மூடு எதுக்கு கண்ண மூடு நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன் சரி மூடிக்கிறேன் மந்திரக்காரி மாயக்காரி சூத்திரக்காரி சூன்யக்காரி நாகம்மா நக்குமா ரோஜா பூஜாண்டு சரி என்ன மந்திரம் சொல்ற நீ இது உள்பாடி மந்திரம் சார் வீட்டுக்கு போ என் மந்திரம் என்னன்னு தெரியும் ஏ நில்லு நில்லு சும்மா போறிய கை நீட்டு இத வாயில போட்டுக மா மார்க்கெட்டுக்கு போய் நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு எங்க சொல்லிட்டு இருக்காதீங்க தம்பி என்னப்பா இது தக்காளி தக்காளி இது என்னப்பா முட்டகோஸ் செடியில இருந்து அப்படியே பறிச்சிட்டு வந்த இதெல்லாம் என்னப்பா
அவெண்டக்கா, முருங்கா, பொடலங்கா, கேரட், பீட்ரூட். இதுவா காய்கறி? கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஆம். ஐயா, இதுல எப்படி குடுக்குள்ள வந்தது? என்ன கேட்டா? அதானே உங்களை கேட்டா? கடையில கொசருக்கு கொத்தமல்லி கூட தர மாட்டா? கூடையில இவ்வளவு பெரிய மேட்டர் வச்சிருக்கா? எப்படி? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லத்தான் போற. அடி பாவி, மாட்டி விட்டுட்டியடி. யாரது? அதான் அந்த கூடுக்குள்ள வச்சாலே அவ. காதலியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவ சூப்பரா இருப்பமா, உங்கள மாதிரி கலரு, சூப்பர் ஸ்ட்ரக்சர். என்ன மாதிரி? அவ ஸ்லிம்மா அழகா இருப்பா. அப்ப நான் அசிங்கமா இருக்கா? நீங்க குண்டா அழகால இருக்கீங்க. சரி, இவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சு. அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை வச்சிடலாம். பொன்னியார் கிருஷ்ணா, பேரு ராதா. அப்பா அம்மா கிடையாது, தாத்தா மட்டும்தான். பேரு சிங்காரவேலு நாயுடு. நம்ம எஸ்டேட்ல கூலி வேலை செய்யற மேஸ்திரியோட பேத்திய நீ காதலிக்கிற, அப்படித்தானே? ஆமாம்ப்பா. ஒரே வாரிசு இந்த கிருஷ்ண ராஜ கவுண்டர். என்கிட்ட என்கிட்டே விளையாடுறியா? அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவங்க என்ன புள்ளைய ஏத்துருப்பாங்க? அவசரப்பட்ட அவங்க மனசு இப்படி ஒடிச்சிட்டியே. இப்படி ஒரு வெக்கம் கெட்ட பொண்ண தான் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு எந்த தாய் தகப்பனுக்கும் மனசு வராது. சார், நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். நான் வேணுமா அவங்க வேணுமான்னு கேட்க போற, அதானே? இத பார், உனக்காக இவ்வளவு பெரிய சொத்து சொகத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறது எங்க அப்பா அம்மா பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்ய போறதா இல்ல. என்ன மறந்து என்னைக்கு அந்த பிள்ளைய தத்து கொடுத்தமோ அன்னைக்கே அவன் சொந்தமும் அருந்து போச்சுமா. இதுக்கு மேலேயும் அவன் மேல ஆசைப்படுறது நியாயம் இல்லை. அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மறந்துடுமா. அரைச்சு சோத்துல வச்சு கொடுத்துருத்தா நான் செத்து போயிடுறேன். மாப்பிள உலகமே சந்தோஷமா இருக்கணும். என்ன நான் சொல்றது? நீங்க எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் மச்சான். அம்மா, பொண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்க. நீ கொண்டு வந்திய காய்கறி அத பார்த்தப்பவே தெரியும் பொண்ணு நல்லா இருக்கும்னு. சம்பந்தி குடுக்கற தெய்வம் கூடைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த அளவுல ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்துருக்கு. அது இல்லைங்க, ஓட்டை உடைச்சிட்டு கொடுத்ததையா? ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன் கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்துச்சு. ஆனா அப்பா, இந்த காரு, பங்களா, எஸ்டேட் இதெல்லாம் எனக்கு இப்ப சொந்தமானது. ஆனா ராதா, நான் ஒரு ஏழையா இருக்கும் போதே, ஒரு கூலிக்காரனா இருக்கும் போதே எனக்கு கிடைச்ச சொத்து, அவளை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல உங்களுக்கு சம்மதம்னா அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வாங்க. இல்லனா இந்த என்ன சுட்டு கொன்னுடுங்க. ஆசைய புள்ள வேணும் தத்தெடுத்தேன். அந்த புள்ளியோட மனசை புரிஞ்சுட்டு இப்ப தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு சம்பந்தம் தானே? பருத்தி வெடிச்சு வேட்டியா காய்க்கும் போது அவர் என்ன கட்டிக்க மாட்டாரா என்ன?
என்ன நான் சொல்றது? கரும்பு தின்ன கூலிய வேணும். அப்புறம் என்ன? தட்ட மாத்திக்கிங்க. உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி நான் பண்ணேன். இத போய் நம்பிட்டியே. அதுக்காக இப்படி ஆக்ட் கொடுக்கிறது? அப்படி நான் ஆக்ட் கொடுக்கலனா இப்படி ஒரு கிக் கடிச்சிருக்குமா? ஒரு கிஸ் கொடுத்துற? அய்யய்யோ, பட்ட பகல்ல எல்லாரும் முன்னாலயுமா? பட்ட பகல்லையா? லைட்ஸ் ஆஃப். ஆ இப்போ அது வந்திருக்கல அருவாவோட. அருவாவோட கையில வச்சிருக்கான். தண்ணில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே? கவலைப்படாதீங்க, அவரு தண்ணில இறங்க மாட்டாரு. ஏன் தண்ணில இறங்கனா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா, தைரியம் இருந்தா வாடா, தைரியம் இருந்தா வாடா. என்னது? நான் தண்ணிக்குள்ள போறவா? மாட்டேன், நீ வாடா. வழியா? டேய் என் காதலிக்கு சோ போட போறேன், கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு நீ திருப்பு கண்டு. என்ன மேனி, என்ன மேனி! டேய் அவன் என் வருகால பொண்டாட்டுடா, விட்டுறா. டேய் பள்ளிங்க மாதிரி இருக்கடா. ஐயோ அவன் எங்கெல்லாம் சோப்பு போடுறானே? சோப்பு தான் போடுறேன். தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா 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 இல்ல வந்து வெட்டி வா. டேய் குடா. ஏய் பைடா, காபாத்து, என்ன காபாத்து? முடியலே, காபாத்து, முடியலே, முடியலே, காபாத்து. மாமனுக்கு தண்ணியில கண்டம்ங்கிறது கரெக்டா இருக்கு, இனிமே திரும்பி வரவே முடியாது, அப்படியே போயிரு. மாட்டிக்கிச்சு மைனா ஒண்ணு. ஓகே சிக்னல் ஓகே.
லட்சணமெல்லாம் ஓகே ஓகே அந்த டேப்பு வச்சு அளந்து பார்த்துட்டேன் ஓகே ஓகே 36 24 ஓகே ஓகே அது முழுவதும் பார்த்தா மூச்சு வராது ஓகே ஓகே காதல் சிக்னல் ஓகே குடிச்சிட்டே இருக்கீங்களே ஏன் அப்பா உங்களுக்கு லைஃப்ல என்னப்பா குறைச்சல் மனைவி சரியில்லை அதனால குடிக்கிறேன் இல்ல பிள்ளையே இல்ல அந்த சோகத்தினால குடிக்கிறேன் இல்ல வாழ்றதுக்கு தான் வசதி இல்ல அந்த கவலையினால குடிக்கிறேன் இப்படி ஏதாவது சொல்ல போறீங்களா சொல்லுங்கப்பா ஏன் குடிக்கிறீங்க இனிமே நீங்க குடிக்க கூடாது இனிமே குடிக்க மாட்டேன் தேங்க்ஸ்பா இந்த கிளாஸ் கையிலே தொட மாட்டேன் தேங்க்யூ நீ ஒரு கொலை செய்தியா கொலை நானு ஓகேப்பா செய்யறேன் நீங்க குடிக்கிறதே இல்லைன்னா நான் உங்களுக்காக கொலையும் செய்யறேன் சொல்லுங்கப்பா யார கொலை செய்யணும் இவனுடைய பிள்ளையா என்ன பாக்குற இத மட்டும் நீ செஞ்சிட்டா வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டிலையும் எடுத்து போட்டு உடைக்கிறேன் என்ன கொலை செய்யற அளவுக்கு அப்பா இவர் புள்ளைய கொலை செய்யற அளவுக்கு இவர் உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாரு இப்ப கேட்டிய எனக்கு வாழ்க்கையில என்ன குறைச்சல் அன்பான மனைவி ஆசைக்கு அதிகமான ஆஸ்தி இதுல எதுலயும் எனக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்ல எனக்கு இருந்தது ஒரே ஒரு புள்ள அந்த புள்ளையோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாவி வந்தான் வாழக்கண்ணு மாதிரி வளர்ந்துகிட்டு இருந்தேன் ஒரே புள்ளைய அழிச்சு வாழ்க்கை பூரா எனக்கு புத்திர சோகத்தை கொடுத்துட்டான் அதனாலதான் இவனுடைய ஒரே மகனை அழிச்சு என்ன மாதிரி இவனும் புள்ள இல்லாம தவிக்கணும் தெல்மே கிருஷ்ணா அந்த ராங்
இல்லப்பா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இவரோட புள்ளைய நானே கொலை செய்யறேன். குடியார நாய எல்லா யாரு ஏன் பறி சொல்லிக்க முடியா? நான் தாண்டா உன் மனசாட்சி பேசுறேன். மனசாட்சியா? கண்ணாடியில வர்ற கனவுல வர்ற நீ என்ன தண்ணி மேல வந்திருக்க? நீ செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவுறது தாண்டா நான் தண்ணி மேல வந்து நிக்கிறேன். இப்ப என்னென்ன சொல்ல வந்திருக்கீங்க? ஏண்டா பரதேசி, யார தெரிந்த ஊருக்கு வந்த? எங்க முதலாளி பையன கிடைச்சானா? கிடைச்சான். நீ உப்பு போட்டு சோறு திங்கிற நாயா இருந்தா உடனே என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளைய காணும்னு தவிச்சுட்டு இருக்க அப்பனுக்கு தவறு சொல்லவனா? தப்பு தானே, ரொம்ப திட்டாதீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? போடா அவங்க அப்பனுக்கு ஏசடி பண்ண. முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நான் ஒரு உண்மைய சொல்ல போறேன். என்னடா? நம்ம சின்ன முதலாளி கோத்தகிரி ராஜமாணிக்கி எஸ்டேட்ல வேலை செஞ்சு கொடுக்காருங்க. திரும்பி வந்துதான் அன்னைக்கு அவனை கொலை செய்ய நான் ஒரு வாரிசை உருவாக்கி வச்சிருக்கேன். பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? You want to see him? Krishna! Out! I say come out! Look! அன்னதுரை, இவன் தான் உன் பிள்ளைக்கு சமாதி கட்டு போற என் தளபதி. My son, Krishna! என் பையன்டா. ராஜமாணிக்கம், நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், உன் மகனை நான் கொல்லல கொல்லல. நீதான் நம்ப மாட்டேங்கிற. இத விதின்னு சொல்றதா? டேய், நான் ஒன்னும் மடையலடா விதின்னு சொல்லிய நேமாத்தத்துக்கு. இது வேணும்ட்டு செஞ்ச சதி. பதிலுக்கு உன் பிள்ளைய பழி வாங்கினா தான் என் ஆத்திரம் அடங்கண்டா. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல. வர ஒன் மினிட். மிஸ்டர் ராஜமாணிக்கம், எந்த பிள்ளைய நீங்க அழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களோ அதே பிள்ளைய வச்சு உங்க பிள்ளைய நான் கொலை பண்ணல நிரூபிச்சு காட்டுறேன். இல்ல, அவன் எனக்கு பிறந்த பிள்ளையே இல்லை. இட்ஸ் அ சேலஞ்ச். ஹலோ, உன் மகனை நான் குழி தோண்டி புதைக்கிறதா என்னோட லட்சியம், புரியுதா? எங்கடி தங்கிருக்கீங்க? ஈஸ்டர்ன் ஹோட்டல். உங்க லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். இது பார், இத நான் செஞ்சு முடிக்கல நான் ஆம்பளையே இல்ல. தேங்க்யூ. நான் போட்ட போட்ல மிரண்டு போறாரு. வெல் டன் மை சன். ஏய் தங்கதர, இப்போது வண்டி ரிவர்ஸ் எடுப்பியா எடுக்க மாட்டியா? நான் எப்பவுமே விட்டு கொடுக்கறவன், அது உனக்கே தெரியும். இப்போ விட்டு கொடுக்கறேன். கோ ஹெட். ஐ லைக் தட். நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க மிஸ்டர் தங்கதுரை எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? 301 சார். கம் இன். நீ என் மகனை கொலை போறியா? ராஸ்கல். அதான் அடி வேடிக்கை, என்னை நானே கொலை செய்ய வேண்டிய நிலைமை. விஷ்ணு,
உனக்கு யாரால ஆபத்து வரும் பயந்துட்டு இருக்கேனோ அவனுக்கே தத்து பிள்ளையாகி அவன் பக்கத்திலே இருக்கியே ஏண்டா இதெல்லாம் என்னடா விளையாட்டு அதெல்லாம் இருக்கட்டும் டாடி நீங்க ஒரு பிள்ளைய கண்டிப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவ்வளவு அழுத்தமா நம்பிட்டு இருக்காரு எப்படி டாடி டேய் நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ரா ராஜமாணிக்கம் இப்ப நம்ம எஸ்டேட்ல கோடி கணக்கில் வரவு செலவாயிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம இந்த கணக்கும் பார்த்தது இல்லை ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு அதனால இப்ப நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கையறா அப்ப இவ்வளவு நாள் மேல வச்சிருந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு அப்படித்தானே நம்பிக்கைங்கிறது வேற நடைமுறைங்கிறது வேற யூ நோ பிரிட்டி வெல் தட் ஐ அம் எ பிராக்டிகல் மேன் நாம நல்ல நண்பர்கள் தான் ஆனா அவர் பேட் லக் நமக்கு வந்திருக்கிற மனைவிகள் அப்படி இல்லை அவங்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி வந்துருச்சு ஈகோ ப்ராப்ளம் வளர்ந்துருச்சு இது இப்படியே போனா எங்க கொண்டு போய் முடியும்னு சொல்ல முடியாது அதனால தான் சொல்றேன் இருக்கிறத பிரிச்சுக்கிட்டு நாம நல்ல நண்பர்களா கடைசி வரைக்கும் இருப்போம் நோ நீ என்ன சொன்னாலும் சரி நான் அதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் டேய் போன வருஷத்துல மட்டும் கேஷ் பேலன்ஸ் 10 கோடி ரூபாய்க்கு மேல உங்ககிட்ட இருக்கு முதல்ல அதை பிரிச்சு கொடு முடியாதுரா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஒரு நேர பைசா கூட என்னால கொடுக்க முடியாது பிடிவாதம் பிடிக்காதரா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு ராத்திரி வரேன் யோஜனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா அப்புறம் பார்த்தேன் அவன் விருப்பப்படிய செய்யலாம்னு அவனை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போறேன் ராஜமாணிக்கம் ராஜமாணிக்கம் ஏய் கண்ணா டேய் அப்பா எங்கட போயிருக்காங்க அசந்து தூங்குறான் போல் இருக்கு கண்ணா பாவி பணத்துக்காக என் புள்ளைய கொண்டுட்டேடா எனக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டா என் சொத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் இந்த கொடுமை செஞ்சாடா நான் சொல்றது கேளுடா என்ன கொஞ்சம் பேச விடுறா பேசாத எதுவும் பேசாத என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இதுக்கு பழிக்கு போய் வாங்காம உன்னை நான் விட மாட்டேன் நாளைக்கு விடியத்துக்குள்ள பையனை நான் கொலை செஞ்ச அந்த பணத்தை உன் கையில நான் கொடுக்கல கொடுக்கறண்டா கொடுக்கல அவனுக்கு சொன்னதை செய்யணுங்கிற வெறி ஜாஸ்தி அதனாலதான் அவன் சொன்னபடி எங்க உன்னை கொண்டு போறானோன்னு பயந்துகிட்டு உன்னை லண்டனு கூட்டி போய் படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் உன்னை இந்தியாவுக்கு நான் வரவிடவே இல்லை அது சரி டாடி உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா நான் யாரு மேலடா சந்தேகப்படுறது நான் எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறவன் எனக்கு விரோதிகளே கிடையாது அவருக்கு யாரும் விரோதிகள் இருந்திருக்காங்களே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரை நான் மறுபடியும் சேர்த்து வைக்கிறேன் It's a promise, Daddy. Ah!
நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்ட? முதலாளி பையனை நீதானே கொலை செஞ்ச? நான் தான் கொலை பண்ணேன். எப்படி? அது பார்ட்னர் ரெண்டு பேரும் பணத்துக்காக அடிச்சுக்கிட்டாளுங்க. அதை பயன்படுத்தி அந்த பணத்தை தான் கொள்ளையடிச்சிட்டேன். அத ராஜமாணிக்கம் பையன் பார்த்துட்டா பார்த்தத அவங்க அப்ப கிட்ட சொல்லிட்டு ஆபத்துல அதனால அவனை பெல்ட்டால கழுத்துல அடிச்சு கொண்டு. வெரி குட். இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசை எல்லாம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தெல்லாம் பிள்ளைக்கே வந்துடும். தப்பு கணக்கு போட்ட அதானே? அம்மா, இதுக்கெல்லாம் இடைஞ்சலாம் நான் வந்தேன். அதுவும் சட்டப்படி வாரிசாக வந்துட்டானா? அதான் என்னையும் தீர்த்து கட்டலான்னு வந்திருக்க அதானே? ஆமா, ஆனா நான் சட்டப்படி வரல. பெல்ட் எடுப்ப. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன் கேளு. நான் ஒண்ணும் பாசத்தால அவங்களுக்கு பிள்ளையாகணும்னு வரல. இதே சொத்தை எல்லாம் அடிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதனாலதான் கூலிக்காரனா உள்ள நுழைஞ்சேன். நல்லவ மாதிரி நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிச்சேன். பாவம், அவங்களும் அதை நம்பிட்டு என்ன வாரிசா ஏத்துக்கிட்டாங்க. ஓஹோ, உனக்குள்ள இவ்வளவு ஸ்டோரி இருக்கா? பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க. குறிக்கோள் சூப்பர். நீ மட்டும் என்ன, பார்க்க கோமாளி மாதிரி இருக்க. ஆனா கொள்க. ஆக குழந்தை குறிக்கோளும் கோமாளி குறிக்கோளும் ஒண்ணுதான். இனிமே நமக்குள்ள தகராறே வேண்டாம். ரெண்டு பேரும் பார்ட்னர், ஆளுக்கு 50-50. இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட். என்னப்பா, பழைய ஃபேக்டரி கூட்டு வந்திருக்கா? உள்ள வாங்கப்பா, சொல்றேன். மச்சான், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை இங்க வர சொன்னதே நான் தான். எதுக்கு? உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சொல்றது? கிருஷ்ணா, அவன் என்ன கொலை பண்ண போறேன்னு சொல்றான். நீ பாத்து நிக்கிற. சாரி மிஸ்டர் ராஜமாணிக்கம், இந்த திட்டத்துல நானும் பார்ட்னர். கிருஷ்ணா, உங்ககிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அதையெல்லாம் கமாய் பண்ணலாம் தான். கமாய் என்ன புரியல? கொள்ளையடிக்கிறதுக்காக தான் எலி மாதிரி உள்ள நுழைஞ்சேன். உள்ள போன பிறகுதான் தெரியுது ஏற்கனவே ஒரு பெருச்சாலி பள்ள நோண்டிட்டு இருக்கிறது. அது வேற யாரும் இல்ல, உங்க மச்சான்டா. அதனாலதான் ரெண்டு பேரும் ஒத்து போய் 50-50 பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம். அட பாவீங்களா, ஏன் உப்பு தின்னு எனக்கே துரோகம் பண்றீங்களா? மூணு வேளை உப்பைய போட்டா துரோகம் தான் பண்ணுவாரு. ஒருவேளை சோறு போட்டுக்கணும்ல. என்ன பார்ட்னர்? வெரி குட். அப்பா, என்ன பண்ணி விட்ட வளவுடன் பேசிக்கிட்டு? நீ கொஞ்சம் நவரு. மாம்ச நான் ஒரு சோறுக்கு சொருகிக்கிறேன். பொடி சொரா மாப்பிள்ளைய அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பொடியை நான் க்ளோஸ் பண்ணு. இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு, இல்லையா அந்த கொலகார பை ஒன்னையும் கொண்டுருவான். இவன் உங்க அப்பனா? ஆமா. யூ ராஸ்கல், அன்னைக்கு உங்க அப்பா என் பையனை கொலை பண்ணா, இன்னைக்கு நீ என்ன கொலை பண்ண வந்திருக்கியா? இல்ல சார், உங்க பிள்ளைய கொலை பண்ணது எங்க அப்பா இல்ல. என்ன, இவன் தான்? நீயா? ஆமா மாப்பிள, நான் தான் கொலை பண்ணேன். உன் பையனை கொன்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலையில நீ செத்து போயிருவ. உன் சொத்தெல்லாம் எனக்கு வந்துரும் நினைச்சேன். நீயோ மண்டைய போடுற மாதிரி தெரியல. அந்த நேரம் பார்த்து இந்த பொடியும் கிடைச்சான். இந்த திட்டத்தை போட்ட நீயும் இதை நம்பி வந்துட்ட. அதாவது இவர் புள்ளைய நீதான் கொலை பண்ணன்றத உன் வாயிலே சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக தான் உன் கூட கூட்டு சேர்ற மாதிரி நடிச்சேன். நீ ஒரு மாங்க அத நம்பிட்ட. என்னப்பா, என் டாடி உங்க புள்ளைய கொலை செய்யலன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷத்துல அப்பாவும் தத்து பிள்ளையும் கொஞ்சி குழா வரீங்களோ? டேய், இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணுங்கடா. வாங்கணும், ஓங்கின கத்தி உள்ள கூடாதுண்ணா, வந்து குத்துங்கண்ணா. குத்துனா இங்க இருக்கிற அத்தனை பேரும் க்ளோஸ். வேணாண்டா, குத்திராதா. டேய், நீ இவனை குத்துற, நான் உன்னை குத்திடுவேன். அமைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்.
என்னதான் சொல்றது? இது என்னதாச்ச? இப்ப என்னது? சரி வச்சுக்கோங்க தம்பி, எனக்கு வெடிகுண்டுனா ரொம்ப பயம். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடுறேன். நீ எல்லாம் ஒரு வில்லன். உனக்கு எவன் வில்லன் சான்ஸ் கொடுத்தது? உங்க அப்பா தான். ஆமாண்டா, நீ ஒரு கொலகாரன் தெரியாம உன்னை இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள என் கூட வச்சிருந்தா பாரு. உங்க மகனை கொலை செஞ்சவன நான் கொலை செய்யறேன் அன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், அத நானே செஞ்சு முடிக்கிறேன். வெடிக்கலையா? வெடிக்கவே வெடிக்காது. ஏன் பேட்டரி வீக்கா? இது போலியா? போலியா? ரெண்டா டே, எனக்கு நீ 1 2 3 என்ன, இப்ப நான் உனக்கு 1 2 3 என்றேன். 3 2 1 Whoop, 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 whoop.
Okay, 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 okay